வணக்கம் மிஸ்டர் ஜி கே சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு டவுட். நான் உங்க கையில ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப பேய் இருக்குதா இல்லையா? அது ஏன் பார்க்க முடியல? Please explain me. Thank you. மன்னிக்கணும் குழந்தைங்க எல்லாரும் மன்னிக்கணும். ஜூனியர் ஜிகே எபிசோட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு எபிசோட் போட்டோம். மூணாவது எபிசோட் எங்கே எங்கே எங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பெரிய வீடியோ போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு குழந்தைங்களோட கேள்வி அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. ஒரு அஞ்சாறு குழந்தைங்களோட கேள்வியை சேர்த்து ஒன்றா போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த எபிசோட் இருக்குது டிஃபிகல்ட். பட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் மாதத்தில் மூணு வீடியோ, அதாவது பத்து நாளைக்கு ஒரு தடவை வீடியோ கண்டிப்பாக ஜூனியர் ஜிகே எபிசோட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ வழக்கம் போல எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான கேள்விகள் இருக்கு. வாங்க ஜூனியர் ஜிகே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. எனக்கு ஒரு டவுட். காத்தியா கண்ணுக்கு தெரிய மாட்டேன். என் பேர் ஜோயன். நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குவஸ்டின்க்கு போகிறேன். ஏர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் நம்மளால ஏன் பார்க்க முடியல? மிஸ்டர் ஜிகே, ஃபேன் ஓடுது, அந்த காற்று வந்து இந்த ஏர் வந்து என் பாடி மேலே போகுது. அது என்ன ஃபீலிங் பண்ண முடியுது? ஏன்னா அது ஏன் என்ன பார்க்க முடியல? ஓகே, ரொம்ப எளிமையான கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி விளக்கங்கள் பெருசு. நாம் சின்ன வயசில் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருப்போமா? ஓகே, ஸோ நம்ம ஒரு பொருளை எப்போ பார்க்க முடியும்? ஒரு பொருளை பார்க்கணுன்னா அது மேலே ஒளிப்படணும். அந்த ஒளியை அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம கண்ணுக்கு திரும்ப வரும்பொழுது தான் நம்ம அதை பார்க்குறோம். அந்த பிரதிபலிப்பு இருக்கணும். அப்போ ஒரு பொருள் எப்போ வந்து ஒளியை மேலே பட்டோடனே அதை கிரகிச்சிக்கிட்டு திரும்ப நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா ஒரு கலரை? ஸோ அப்போ தான் நம்ம அந்த கலரை பார்க்குறோம். அது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற பொருள் வந்து அதோடைய மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் எந்த அளவு டைட்டாக பைண்ட் ஆகிருக்கு, எந்த அளவு பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ திடப்பொருட்கள் எது எடுத்தாலும் சரி, உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செடியோட ஜாடியாக இருக்கட்டும், இந்த புத்தகமாக இருக்கட்டும், அந்த உலக உருண்டையாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய மூலக்கூறுகள் வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருக்கமாக பிணையப்பட்டிருக்கு. அதனால தான் ஒளி கூட அதுக்குள்ளே ஊடுருவ முடியாமல் அந்த ஒளியை கிரகிச்சிக்கிட்டு நமக்கு அது கண்ணுக்கு ஒரு ஒளியாக வந்து திரும்ப நிறமாக நம்ம பார்க்க முடியும் அந்த பொருளை. ஆனால் சில பொருட்களால் வந்து அந்த மூலக்கூறுகள் வந்து பிணைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் உதாரணத்துக்கு போய் பார்த்தோம்னா தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டார்ச் லைட்டையோ இல்லை வந்து ஒரு லேசர் லைட்டோ நீங்கள் விடும்பொழுது ஸ்லைட்டாக அது வந்து கொஞ்சம் விலகி போகிறத பார்க்கலாம். அப்போ நீர் அப்படிங்கிறது இந்த திடப்பொருட்களை விட நீரோடைய மாலிக்யூல்ஸ் கொஞ்சம் பிணைப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் காற்று எடுத்துக்கிட்டோம்னா காற்று வந்து இந்த மாதிரி திடப்பொருளாக இருக்கட்டும், ஒரு திரவமாக இருக்கட்டும், அதோட காற்றுக்கான மூலக்கூறுகளுடைய பிணைப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அதுக்குள்ளே ஒளி போகும்பொழுது டிரான்ஸ்பரண்ட்டாக அது மீண்டு எதிரொலிக்காமல் அதை தாண்டி போகுது. ஸோ அப்படி போகும்பொழுது நம்மளால் அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தான் மிஸ்டர் ஜிகே, இரும்ப தண்ணிக்குள்ளே போட்டால் இரும்பு தண்ணிக்குள்ளே போகுது. அதே மாதிரி இரும்பை வச்சு தான் ஷிப்பை செய்கிறாங்க. அதில் நம்ம நிற்கிறோம் உக்காடுறோம், அப்போ மட்டும் ஏன் அந்த ஷிப்பு தண்ணிக்குள்ளே விட மாட்டேன்? இதை நடக்கே ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே முழுகுதா மிதக்குதா அப்படிங்கிறது அந்த பொருளுடைய எடை அல்லது உலோகம் அளவு இதை மட்டும் சார்ந்து கிடையாது. அதையும் தாண்டி அதோடைய அடர்த்தி நிறை அதாவது மாஸ் அதோடைய என்ன சொல்கிறது டென்சிட்டி இதெல்லாம் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணுது. கப்பல் எடுத்தப்போ அவ்வளோ பெரிய கப்பல் தண்ணிக்குள்ளே முழுகாமல் எப்படி மிதக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆர்க்மிடிஸ் தத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க. ஒரு பாத்திரத்தில் முழுக்க தண்ணி ரொம்ப இருக்கும் பொழுது அதில் நீங்கள் ஒரு ஐஸ் கட்டி போடுறீங்கன்னா அப்போ கீழே சிதறி விழுது இல்லையா தண்ணி, அது வந்து நீங்கள் தண்ணி உள்ளே போட்ட அந்த ஐஸ் கட்டியோட எடைக்கு சமம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி தான் ஒரு கப்பல் 10,000 டன் எடை உள்ள ஒரு கப்பல்னால் அது 10,000 டன் தண்ணியை வந்து வெளியேற்றுற மாதிரியான அமைப்பு அதுக்கு இருக்கணும். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதெல்லாம் விட மிக முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பலோடைய அடித்தள அமைப்பு. அடித்தள அமைப்பு பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி முழுக்க முழுக்க வெயிட்டாக இல்லாமல் அந்த இடத்த வந்து வெற்றிடமாக வைத்திருக்கிறது. வெற்றிடத்தை வந்து அவங்க பகுதி பகுதியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அவங்களுக்கு தண்ணிக்குள்ளே மூழ்காத அளவுக்கு அதோடைய டென்சிட்டி அதோடைய அடர்த்தியை வந்து அவங்க குறைச்சி வச்சுருப்பாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா தண்ணி அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு பகுதியில் ஓட்ட வழியாக உள்ளே போனாலும் கூட நம்ம பகுதி பகுதியாக பிரித்து வச்சுருக்கிறதால அந்த ஒரு பகுதி மட்டும்தான் அதை அஃபெக்ட் பண்ணும், மற்ற பகுதி அதை வந்து மூழ்காது அப்படிங்கிறதால ஒரு பாதுகாப்பு காரணமும் அதுக்கு பின்னாடி இருக்குது. வணக்கம் மிஸ்டர் ஜி கே சார், நான் மோனிஷா பேசுகிறேன் திருப்பூர்லேருந்து. ஃபஸ்ட்டு மனிதர்களை உருவாக்குனது யாரு? ஓகே, மனிதன் எப்படி பூமிக்கு வந்தான்?
திடீர்னு ஒரு நாள் பூமியில் மனிதன் அப்படியே வந்து நின்னா அப்படின்னா ஒத்துக்க முடியுமா? அறிவியல் அப்படி ஒத்துக்காது. ஒவ்வொன்றுக்கும் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் மூலமாக, ஹியூமனுடைய எவல்யூஷன் மூலம் தான் மனிதன் இந்த நிலைமையை அடைந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அப்போ நம்ம வந்து குரங்கிலிருந்து வந்தோமா அப்படின்னு சொன்னால், நம்ம குரங்கிலிருந்து வரலை. நாம் இப்போ வாழ்கிற குரங்கு, கொரில்லா, சிப்பான்சி இதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூதாதையர் வந்து ஒரே மூதாதையர், அந்த மூதாதையர் கிளையிலேருந்து தான் நாம் எல்லாம் வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது எளிமையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை ஃபோட்டோ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்த்தோ சிக்ஸ்த்தோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய சின்ன வயசு குழந்தை ஃபோட்டோவும் உங்கள் அம்மா அப்பா காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையாக இருந்து இப்போ நான் இருக்கிற நான் எப்போமா ஆனேன், என்றைக்குமா நான் வந்து இந்த மாதிரி ஆனேன் அப்படின்னு கேட்டால் உங்கள் அம்மா அப்பாவால் பதில் சொல்ல முடியாது இல்லையா? இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருடக்கணக்கில் நடக்கிற மாற்றம். அதை நீங்கள் எந்த கட்டத்தில் இப்போ இருக்கிற நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி கரெக்டாக எப்போ ஆனேன் அப்படின்னு கேட்டால் உங்கள் பேரண்ட்ஸால் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு படிப்படியான வளர்ச்சி. குழந்தையிலேருந்து இப்போ இருக்கிற மாதிரி மாறும்போது ஒவ்வொரு நாளில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? இல்லை ஒரு வாரத்தில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஒரு மாதத்துலாம் ஒரு வித்தியாசம் தெரியும் இல்லையா? அது போல் ஒரு நாள் தான் வந்து ஒரு 500 வருடங்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வாரம்னா 8000 வருடங்கள்னு பாருங்கள். அப்போ ஒரு மாதம் இல்லை ஒரு 5 மாதம் 6 மாதத்தில் தான் நம்மளுடைய வளர்ச்சி தெரியும். அப்போ நம்ம லட்சக்கணக்கான வருடங்கள் வெயிட் பண்ணாதான் அந்த மாறுதல் நமக்கு தெரியும். அப்போ இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அது ரொம்ப பொறுமையாக நடந்துகிட்ருக்கிறதால நம்மளால் இப்போ அது உணர முடியல. இப்போயும் நம்ம பரிணாம வளர்ச்சியில் தான் இருக்கோம். அப்பண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிற குடல் வாழ்விலிருந்து நம்மளுடைய கடவாய்ப்பல் வரைக்கும் எல்லாமே பரிணாம வளர்ச்சியோடைய பிரதிபலிப்பு தான். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு செல் உயிரிலிருந்து மனிதன் வரைக்கும் பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக 4 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது பாருங்கள். Hi Mr.GK, I am Adash. What is the difference between aeroplane, rocket and helicopter? Aeroplane has wings, but why rocket and helicopter has no wings? Please explain me. Thank you. Okay. ஏரோப்ளைன், ஹெலிகாப்டர், ராக்கெட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏன் இதுக்கு விங் இருக்குது, ஏன் விங் இல்லைன்னா, ஒவ்வொன்றும் பறக்கிறதுக்கு ஒரு மாதிரியான விதத்தை பயன்படுத்துகிறாங்க. ராக்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோடைய பர்பஸ் அப்படிங்கிறது பூமியை சுற்றி வர்ற ஆர்பிட், நமக்குன்னு ஒரு சுற்றுப்பாதை இருக்குது, அதை சுற்றி வர்றதுக்காகவும் அப்படி இல்லைன்னா நிலவுக்கு போகிறதுக்கு இல்லை மார்ஸ்க்கு போகிறதுக்குன்னு இந்த மாதிரி ராக்கெட்டை நம்ம ஏறுறோம். அப்படி போகிற ராக்கெட் வந்து நம்ம பூமியை விட்டு ரொம்ப விலகி போக போது செங்குத்தாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறதால அதோடைய ஒட்டுமொத்த பரப்பளவு ரொம்ப கம்மியாக்கி அப்போ தான் அதோடைய ஃபியூலை நம்ம இன்னும் கொஞ்சம் எரிபொருளை சேவ் பண்ண முடியுங்கிறதால அதோட அளவு ரொம்ப ஊசி மாதிரி நேராக வச்சு அதை நம்ம பறக்க வைக்கிறோம். அதுக்கு எந்த விங் அதுவும் தேவையில்லை. காற்று இருக்கிற இந்த வளிமண்டலத்துக்கு தான் நமக்கு விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இறக்கைகள் தேவைப்படும். காற்றையும் தாண்டி நம்ம பூமியையும் தாண்டி வெளியில் போகிறதால நமக்கு அந்த ராக்கெட்டுக்கு விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இறக்கைகள் தேவைப்படலை. ஏரோப்ளைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏரோப்ளைனுடைய பறக்கும் விதம் பார்த்திங்கன்னா அது வந்து ஓடுபாதையில் வந்து ரன்வேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓடுபாதையில் வந்துட்டு அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கிறதால அதோடைய விங் வந்து வி ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு ஸ்லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து காற்றுலேருந்து எப்படி கிளைட் மெத்தடில் அது மேலே போகுது அப்படிங்கிறதாக தான் அது பயன்படுத்துகிறாங்க. அந்த ஃப்ளைட்டோடைய இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பேசஞ்சர்ஸ்க்காகவும் கூட்ஸ்க்காகவும் அதிக பொருள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க ரக்கைகளை. இதே ஹெலிகாப்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா தனி மனிதர் போகிறதுக்கோ இல்லை ஒரு 2-3 பேர் போகிறதுக்கோ இல்லை ராணுவ ஹெலிகாப்டர் இந்த மாதிரி 100,000,000 மக்கள் இல்லாமல் குறைவான மக்களை போகணும் அப்படின்னா நம்ம ஹெலிகாப்டர் போன்ற அதோடைய பயன்பாடுகள் இருக்குது. ஹெலிகாப்டருக்கு பார்த்தீங்கன்னா விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரக்கைக்கு பதிலாக ஃபேன் அப்படின்றதும் பின்னாடி டெய்ல் ஃபேன் அந்த ரெண்டுத்தையும் பயன்படுத்தி அது எப்படி மேலே பறக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான பயன்பாடுகள் வித்தியாசமாக இருக்குது. அந்த பயன்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான டெக்னாலஜியும் அதற்கான ரக்கையும் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம். ஹாய் மிஸ்டர்.ஜிகே, என் பேர் அரவிந்தன், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ பேய் இருக்குது இல்லை அப்படின்ற டாப்பிக்கில் நீங்கள் ஜி தமிழில் கலந்துருந்தீங்கன்னா அதை பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்பில் போட அந்த 2 வீடியோவும் பார்த்துருக்கேன் நான். ஸோ நீங்கள் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கீங்க, ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிற பேயை பற்றி மட்டும் நீங்கள் பேசலை. நான் யூடியூப்பில் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், சிசிடிவி ஃபுட்டேஜில் காட்டுற கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்புற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ பேய் இருக்குதா இல்லையா? தேங்க்யூ. ஓகே, இந்த பேயை நாம விட்டாலும் அந்த பேய் நம்மளை விடாதுக்குள்ள இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 நான் எவ்வளோ வீடியோ போட்டாலும் தொடர்ந்து அதை பற்றிய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் பார்ட் 1 கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே குறைஞ்சி பார்ட் 2 வந்துச்சு. பார்ட் 2 நம்ம ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணதால் அப்படியே குறைஞ்சிட்டு வந்து இந்த சிசிடிவியில் வந்து நிற்குது. குழந்தைகள் நிறைய பேர் பார்க்குறாங்க, பயப்படுறாங்க சிசிடிவி காட்சியை பார்த்து. கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. என்னடா திரும்ப திரும்ப பேயை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த சிசிடிவி காட்சியில் வர பேயை ஓட்டுறதுக்கு என்னோட பயங்கரமான ஒரு மந்திரவாதி இருக்கார். யாருன்னு காட்டுறேன் வாங்க. ஓகே, ஸோ அந்த மந்திரவாதி பார்த்திங்கன்னா வச்சுருக்க யூடியூப் சேனல் பேர் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனீங்கன்னா சூப்பரான பிளேலிஸ்ட் டீபங்க்டு சால்வ்டு மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதாவது சிசிடிவியில் பதிவான அமானுஷ காட்சிகள் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீபங்க் பண்ணியிருப்பார். இந்த வீடியோ கோஸ்ட் அட்டாக்டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வளம் வந்துச்சு.
இந்த குறிப்பிட்ட காட்சி உண்மையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உண்மை கிடையாது. இந்த குறிப்பிட்ட காட்சியானது பாங்குனன் அப்படிங்கிற தாய்லாந்து நாட்டை சேர்ந்த திரைப்படத்திலிருந்து எடுக்கப்பட்ட காட்சி. உங்களுக்காக அந்த ட்ரைலரை ஒரு தடவை போடுவோம் பாருங்க. Sekarang abang semua ingat Maya datang untuk duit ke apa? அமானுஷ்யமாக தூக்கி எறியப்பட்ட கார். இந்த குறிப்பிட்ட வீடியோவானது கிராபிக் செய்யப்பட்டது அல்ல. அப்படின்னா என்ன, இது உண்மையிலேயே காரை தூக்கி எறியப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த வைரல் பண்ணவங்க மறைச்சிட்டாங்க. ஆக்சுவலா இது ஒரு ஆக்சிடென்ட். சாலையில் அறுந்து கிடந்த இரும்பு கம்பியின் மீது சென்ற வாகனத்தின் டயரில் இரும்பு கம்பிகள் சிக்கி கார் தூக்கி எறியப்பட்டது. இந்த விஷயத்த அவங்க சொல்லல. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அலுவலகத்தின் அறையில உள்ள சேர்கள் வந்துட்டு தானாக நகரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டயர் தானாக திறந்து அதுல இருக்கிற பேப்பர்கள்லாம் பறக்கும். இந்தியாவில் உள்ள யூடியூப் சேனல்கள் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட சம்பவம் பெங்களூர்ல ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில் நடந்ததா வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வீடியோ அதுவே முதல்ல போய் தான். இந்த வீடியோ ஒரிஜினலா முதல்ல எப்ப எங்க வெளியிட்டு இருந்தாங்கன்னா நவம்பர் 2012 லண்டன்ல உள்ள மான்செஸ்டர் அப்படிங்கிற நிறுவனத்தில் நடந்த சம்பவம் அப்படி சொல்லிட்டு சவுத் போர்ட் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்காரர் தான் முத முத இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோவில் பேப்பர் பறந்த காட்சி 3:52 உள்ள காட்சிக்கும் 4:02 உள்ள காட்சியிலும் டிராயருக்கு பின்னால் இருக்கும் சுவர் நகர்ந்து இருக்கும், ஆனால் டிராயர் நகர்ந்து இருக்காது. இதுவே வந்துட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். சாலை ஓரமாக இருந்த மரத்தடியில் சித்தர் ஒருவரை கண்டார். செடா முடியுடன் காட்சியளித்த அந்த சித்தர் அந்தரத்தில் நடந்ததால் ஆச்சரியமடைந்த மின் ஊழியர் அந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடித்தார். திடீரென்று அந்த சித்தர் தரையில் இருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று மறைந்து போனார். 2008 பிப்ரவரி 21 அன்று ஜெயா டிவியில் திருவண்ணாமலை சித்தர் ஒருவர் அந்தரத்தில் பறந்ததாக செய்தி வெளியிட்டது. ஆனால் இந்த வீடியோவை நூர் அனியாஷ் என்ற யூடியூப் யூசர் பாண்டியானக் டர்பேங்க் 1 மற்றும் பாண்டியானக் டர்பேங்க் 2 என்ற இரு வீடியோக்களை நவம்பர் 5, 2006 அப்லோடு செய்தார். இந்த வீடியோவை யாரோ ஒருத்தர் எடுத்து திருவண்ணாமலையில் சித்தர் பறந்து போனதாக சொல்லி பொய்யாக யூடியூப்ல அப்லோடு பண்ணிட்டாங்க. ஆனா உண்மைத்தன்மையை ஆராயாம நியூஸ்ல போட்டது வருத்தம் அளிக்கிற சம்பவமா இருக்கு. இந்த வீடியோ காட்சியில பறந்த அந்த அமானுஷமான உருவம் சிசிடிவி கேமரால பதிவான அந்த பூச்சியை தான் செல்போன் கேமராவை கொண்டு கம்ப்யூட்டர் மானிட்டர்ல வீடியோ எடுத்ததாக சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் டிபங்க், வெறும் பேய்கள் பற்றி இது வரைக்கும் சிசிடிவியில் நீங்கள் வந்த காட்சிகள் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கண்ணாடியில் தெரியும் அமானுஷ்ய பிம்பம் வீடியோவை குழந்தை வந்துட்டு கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு திரும்புறதுக்கு முன்னாடி கேமரா வந்து ஆடி இருக்கும். இது வந்து கையில் வந்து நம்ம கேமரா பிடிச்சிருக்கிறதுனால ஆடுற ஷேக். கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த பிறகு வீடியோ காட்சி ஆடாமல் நேராக இருக்கும். இதுதான் இந்த வீடியோ ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப். இந்த வீடியோல என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ணாடிக்கு பக்கத்தில் இருக்கிற கடிகாரத்தை மோஷன் டிராக்கர் 2 பயன்படுத்தி வீடியோவை ஆடாம நேரா இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறாங்க. அதே போல இந்த வீடியோவை கண்ணாடியில் குழந்தையின் முகத்தை கிராப் 2 பயன்படுத்தி ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இந்த வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க. சூடோ பிலீஃப், பூமி தட்டையா உரண்டையா அப்படிங்கிறத பற்றியும் நிலவுக்கு மனிதன் சென்றது உண்மையா பொய்யா அப்படின்னு இந்த மாதிரியான டிபேட்டுக்கெல்லாம் ஆதாரத்தோட அழகாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தமிழில் தரக்கூடிய நல்ல ஒரு தமிழ் சயின்ஸ் சேனல். ஸோ இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி பே இதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், டிஜிட்டல் வடிவத்தில் உங்கள்கிட்ட வருதுன்னா அது ஒரு பெரும் பணமாகவும் வர்த்தகமாகவும் மாறுது. அதை யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, எங்கே அது ஒளிபரப்புறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன பயன், அவங்க 100,000,000 கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க, நீங்கள் தான் அந்த லிங்க்கை யார் யாருக்கும் அனுப்பி பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அவங்க செட்டில்டாக இருப்பாங்க. குழந்தைகளோட கேள்வியிலிருந்து கூட நிறைய நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.